ஓகே இப்போ நம்ம தேர்ட் கொஷினுக்கு வந்திருக்கோம் இந்த கொஷின்லேருந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னால் இந்த ப்ரோக்ராமை அப்படியே ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நீங்கள் பேப்பர் அண்ட் பென்சிலில் எடுத்து என்ன ரிசல்ட் வரும்ன்றதை மேனுவலாக கேல்குலேட் பண்ணுங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இங்கே கொடுத்துருக்குற ப்ரோக்ராம் எல்லாமே எல்லா ஃப்ளோ கண்ட்ரோல்ஸையும் சேர்த்து சே இஃப் கண்டிஷன் ஃபார் கண்டிஷன் டூ வைல் கண்டிஷன் ஒயில் கண்டிஷன் ஒரு ஃபங்க்ஷன் ரெகர்சி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ரோக்ராம்லாம் சூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் ஒரு புது பாயிண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னால் நீங்களா மேனுவலாக ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணிருக்கிறதும் நாங்கள் பண்ணிருக்கிறதும் கரெக்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன பண்ணுறேன்னா மெமரினா ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக நான் டைரெக்டாக ஒரு வேரியபிள் மாதிரி எழுதிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏ பி ஸோ மெமரியில் ஏ பின்னு வேரியபிள் ஸ்டோர் ஆயிடுச்சு ஃப்ளோட்டு சி இது ஃப்ளோட்டு வேரியபிளாக ஸ்டோர் ஆகிடுச்சு டெசிமல் டி ஸோ நாலு வேரியபிள் அலகேட் ஆயிடுச்சு இப்போ பத்து தூக்கி ஏவில் போட சொல்லியிருக்கு இந்த லைன்ல ஸோ இந்த மூணு லைன் முடியும் போது மெமரியில இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கும் பத்து தூக்கி ஏவில் ஸ்டோர் பண்ணுது அப்போ இங்க என்ன ஆகும் பத்துன்னு வந்து ஸ்டோர் ஆகும் இந்த லைன் முடிஞ்சிச்சு இருபது தூக்கி பியில ஸ்டோர் பண்றோம் அப்போ இது இங்க இருபது வந்துடும் இது முடிஞ்சிடுச்சு ஏ இன்டு பி ஏவில் என்ன இருக்கு பத்து இன்ட்டு இருபது தட் இஸ் நதிங் பட் டூ ஹண்ட்ரட் பிளஸ் பாயிண்ட் ஃபைவ்

இன்டு ஒரு 20 போட்டும் அப்படியும் ஒரு 0, 2 into 5, 10, மீதி 1, 0, 1, 2 into no, 0, 0, 2 into 4, 2 into 2, 4, so 40,000 40,100 இங்கு எங்க போய் ச்டோராகும் so Dல போய் ச்டோராகும் 40,100 இங்க வந்து ச்டோராகுது இப்போ, Dனுடைய value, 100 வேற பெருசா, அப்படியும் செக்ப்பண்டும் சொல்லுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் விட பெருசு தான் அதனால என்ன ஆகுது இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணோம் இந்த லைனில் என்ன பண்ண சொல்லியிருக்கோம் டியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும் ஃபோர் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் டூன்னு கொடுத்ததுனால என்ன அர்த்தம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு ஜீரோன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அவுட்புட் வரும் ஸோ இது வருதான்றத ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கலாங்களா ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு ஸோ இது லோட் ஆயிடுச்சு இதை கம்பைல் பண்ணுறேன் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் டபுள் ஜீரோ ஸோ நம்ம என்ன நம்ம எவால்யூவேட் பண்ணமோ அதுவும் இந்த கோடிங்கும் கரெக்டாக இருக்கு ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதும் இதுவும் ஒரே ரிசல்ட்டாக இருந்தால் வெரி குட் வெல்டன் கான்ஃபிடண்ட்டாக நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்